போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூணு அகாடமி சார்பாக வரவேற்கிறோம் முடிந்தால் வென்று காட்டு என்ற சீரியஸில் இன்றைய நாளுக்கான ஐம்பது கொஸ்டின் தான் பார்க்க போகிறேன் எப்போதும் போல நம்ம கிளாஸில் ஒரு பொன்மொழிகளோடு ஸ்டார்ட் பண்ணோம் உன்னால் நேற்றைய நாளை மாற்ற முடியாது ஆனால் நாளையை உன்னால் உருவாக்க முடியும் உன்னால் நேற்றை நடந்ததை உன்னால் மாற்ற முடியாது ஆனால் நாளையை உன்னால் உருவாக்க முடியும் ஓகேவா அந்த உருவாக்குறது உன் கையில் தான் இருக்கு இந்த உருவாக்கலை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு நீ என்ன பண்ணு உனக்கான நாளை நீ உருவாக்கி கொள் ஓகேவா அது பொன்மொழிக்கேற்ப இந்த வகுப்பை வந்து நம்ம ஆரம்பிக்கும் குரு ஃபோர் தேர்வுக்கு வீட்டில் இருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது பொது அறிவு மற்றும் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் டேசி தொகுப்பு மொத்தம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வினாக்கள் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழக சட்ட மேலவைக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழக சட்ட மேலவைக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் எந்த ஆண்டு முன்மொழிந்தார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் எந்த ஆண்டு முன்மொழிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்திய சமுதாயத்தில் சதி எனும் பழக்கம் குறிப்பாக எவர்களிடையே நிலவியது இந்திய சமுதாயத்தில் சதி எனும் பழக்கம் குறிப்பாக எவர்களிடையே நிலவியது ராஜபுத்திரர் யாரிடம் ராஜபுத்திரர் லிங்கம் தனது முதல் பெண்கள் பள்ளியை எந்த ஆண்டில் திறந்தார் லிங்கம் தனது முதல் பெண்கள் பள்ளியை எந்த ஆண்டில் திறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இதற்கான விதி ஆர்டிகிள் பதினான்கு ஆர்டிகிள் பதினான்கு உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் அஞ்சு உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் அஞ்சு மண்ணின் மேல் நிலை அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது மண்ணின் மேல்நிலை அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கரிம மண் அடுக்கு மண்ணின் மேல்நிலை அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கரிம மண் அடுக்கு பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண் பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண் பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு பாறையியல் பெற்றாலஜி பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு பாறையியல் பெட்ரோலஜி எந்த மண் பயிர்கள் விளைவதற்கு ஏற்றதாகும் செம்மண் எந்த மண் பயிர்கள் விளைவிப்பதற்கு ஏற்றதாகும் செம்மண் புவியின் தோல் என்று அழைக்கப்படுவது மண் புவியின் தோல் என்று அழைக்கப்படுவது மண் தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்ட பாறை வெள்ளை பளிங்கு பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்ட பாறை வெள்ளை பளிங்கு பாறை முதன்மை பாறை என்று அழைக்கப்படுவது தீ பாறை முதன்மை பாறை என்று அழைக்கப்படுவது தீ பாறை வேளாண்மையை மேற்கொள்ள இயலாத மண் பாலை மண் வேளாண்மையை மேற்கொள்ள இயலாத மண் வந்து பாலை மண் நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ எத்தனை வருடங்கள் ஆகும் நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ எத்தனை வருடங்கள் ஆகும் மூவாயிரம் வருடங்கள் உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கிரீன்லாந்து உலகின் மிக பழமையான படிவு பாறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கிரீன்லாந்து இக்னீசியஸ் இக்னியஸ் என்பது என்ன தி இக்னியஸ் அப்படின்னா என்ன பொருள் தி செடிமெண்ட்ரி என்பதன் பொருள் படிய வைத்தல் செடிமென்ட்ரி என்பதன் பொருள் வந்து படிய வைத்தல் எரிமலையிலிருந்து வெடித்து வெளியேறும் பாறை குழம்பின் பெயர் லாவா எரிமலையிலிருந்து வெடித்து வெளியேறும் பாறை குழம்பின் பெயர் என்ன லாவா புவியின் வளிமண்டலம் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அளவையை கொண்டுள்ளது எழுபத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் மற்றும் இருபத்தி ஒரு சதவீதம் ஆக்சிஜன் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பது காலநிலை ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பது காலநிலை ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி ஈரநிலை மானி ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி ஈரநிலை மானி குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது வானிலை குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது வானிலை புவியில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவான இடம் கிரீன்லாந்து மலைத்தொடர் அதாவது மரண பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிற ம கிரீன்லாந்து மலைத்தொடர் அனிமாமீட்டர் எதனை இழக்க பயன்படுகிறது அனிமா மீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது காற்றின் வேகம் இந்தியாவில் உள்ள மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் எத்தனை இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளது இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளது இந்தியா என்பது ஒரு துணை கண்டம் இந்தியா என்பது ஒரு துணை கண்டம் மிக அதிக மழை பொலிவுள்ள மவுன்சின்ட்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது மிக அதிக மழை பொலிவுள்ள மவுன்சின்ட்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது மேகாலயா மேகாலயா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு ஓணம் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது கேரளா ஓணம் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது கேரளா மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம் கேரளா மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம் கேரளா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு கார்பா எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் குஜராத் கார்பா எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் குஜராத் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு ஸ்மித் இந்தியாவை என்று அழைத்தார் வி ஏ ஸ்மித் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தார் இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தார் ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது ராஜஸ்தான் ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது ராஜஸ்தான் ராசலீலா எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் உத்தரப்பிரதேசம் ராசலீலா எந்த மாநிலத்தோட புகழ்பெற்ற நடனம் உத்தரப்பிரதேசத்தோட புகழ்பெற்ற நடனம் சோலியா எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் உத்தரகாண்ட் சோலியா என்பது உத்தரகாண்ட் மாநிலத்தோட புகழ்பெற்ற நடனம் பிகு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அஸ்ஸாம் பிகு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அஸ்ஸாம் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு ஒரு பகுதியின் எந்த நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன பொருளாதார நடவடிக்கைகளை சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் எழுதிய புத்தகம் அக்னி சிறகுகள் விஸ்வநாதன் ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விஸ்வநாதன் ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இளவழகி எந்த விளையாட்டை சார்ந்தவர் கேரம் இளவழகி எந்த விளையாட்டை சார்ந்தவர் கேரம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக எழுத்தறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு பாலின பாகுபாடு ஆர்டிகிள் பதினேழு எதை பற்றி கூறுகிறது தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிகிள் பதினேழு எதை பற்றி கூறுகிறது தீண்டாமை ஒழிப்பு முகப்புரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகே இன்றைய நாளுக்கான ஐம்பது கொஸ்டினை பார்த்தாச்சு அடுத்த கிளாஸில் அடுத்த நாளுக்கான ஐம்பது கொஸ்டினோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் படிக்கும் மூன் அகாடமி நன்றி வணக்கம்